நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த மற்றும் ஒரு நெருங்கிய உறவு என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர்தான் பீமன். பாண்டவர்களில் இரண்டாவதாக பிறந்த பீமனோ பலத்தின் மொத்த உருவமாக விளங்கினார். பீமன் இவ்வளவு பலசாலியாக இருக்க காரணம், அவர் வாயு பகவானின் அருளால் குந்திக்கு மகனாக கிடைக்கப் பெற்றவர். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இருந்த பகையோ மகாபாரத போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. பீமன் துரியோதனனை விட ஒரு நாள் மூத்தவனாவான். அர்ஜுனனுக்கு பிறகு குருஷேத்திர போரில் கௌரவ சேனைகள் அதிகமான நாசத்தை ஏற்படுத்தியது பீமன்தான். பாண்டவர்களின் புதல்வர்களை பொறுத்தவரையில் அபிமன்யுவோ மிகவும் புகழ்பெற்றவனாக விளங்கினான். அதனை அடுத்து பீமனின் புதல்வன் கடோத்கஜன் அதிகமாக புகழ் பெற்றான். ஆனால் உண்மையில் பீமனுக்கு மொத்தம் 3 புதல்வர்கள் இருந்தார்கள். மேலும் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில் சகோதர உறவையும் தாண்டி வேறு ஒரு உறவும் இருந்தது. அதனை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். பீமனுக்கு விர்கோத்திரன் என்ற பெயரும் இருந்தது. பாண்டவர்களில் இரண்டாவதாக பிறந்த பீமன் பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கியமாக காரணமாக இருந்தார். பெரும் வலிமையின் அடையாளமாக பீமன் இருந்தார். பீமனின் பராக்கிரங்களை விவரிக்கும் பல நிகழ்வுகள் மகாபாரதத்தில் உள்ளது. இடும்பவதம், ஜராசந்தவதம், கீசகவதம் என்று பல தருணங்களில் பீமனோ தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார். துரியோதனனுக்கு பீமன் மேல் பகை வளர காரணமே பீமனுடைய பலம்தான். கௌரவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கூட பீமனின் பலத்திற்கு இணையாக முடியாது. அதுவே அவர்களுக்கு பீமன் மீது உள்ள தீராத பகையை உண்டு பண்ணியது. கடோத்கஜன் தவிர்த்து பீமனின் புதல்வர்களோ யாரும் புகழடையவில்லை. பல குறிப்புகளின்படி பீமனுக்கு 3 மனைவிகளின் மூலம் மொத்தம் 3 மகன்கள் பிறந்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் மூவருமே போரில் கொல்லப்பட்டனர். பாண்டவர்களில் அனைத்து புதல்வர்களை விடவும் மூத்தவன்தான் கடோத்கஜன். ஏனெனில் பாண்டவர்களில் முதலில் திருமணம் செய்து கொண்டது பீமன்தான். பீமனுக்கும் ராட்சசர்களின் தலைவியான இடிம்பிக்கும் பிறந்தவன்தான் கடோத்கஜன். கடோத்கஜன் இயற்கையாகவே பல மாய சக்திகளை கொண்டிருந்தார். அதனால் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி பீமன் போரில் பங்கு கொள்ள கடோத்கஜனை அழைத்தார். மாய சக்திகள் கொண்ட கடோத்கஜனோ கௌரவ சேனைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான். இறுதியில் அர்ஜுனனை கொள்வதற்காக கர்ணன் வைத்திருந்த சக்தி ஆயுதத்தால் கடோத்கஜனை கொல்லும்படி துரியோதனனோ கர்ணனை நிர்பந்தித்தான். கர்ணனும் தன்னுடைய நண்பனின் ஆசைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தம்பியின் மகனை தன்னுடைய கரங்களாலே கொன்றார். கடோத்கஜனின் மரணத்திற்கு பின்பு கிருஷ்ணரின் திட்டம் இருந்தது. ஏனெனில் சக்தி ஆயுதத்தை கர்ணனோ அர்ஜுனனை கொல்வதற்காக வைத்திருந்தார். அதனால்தான் அந்த ஆயுதத்தை கர்ணன் பயன்படுத்த கடோத்கஜனை போருக்கு அழைக்கும்படி கிருஷ்ணரோ பீமனிடம் கூறினார். குருஷேத்திர போரில் மாவீரர்களில் ஒருவனாக கடோத்கஜன் இருந்தான். சுதசோமன் பீமனின் இரண்டாவது மைந்தனாவான். இவன் பீமனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த மகன். தந்தையைப் போலவே கதாயுதத்தில் சிறந்து விளங்கிய இவனோ போரில் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தினான். சகுனியை கொள்வதில் இவனுடைய பங்கோ முக்கியமானதாக இருந்தது. போர் முடிந்த இரவு இளம் பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் அஸ்வத்தாமனால் கொடூரமாக கொல்லப்பட்டனர். பீமன் மூன்றாவதாக காசி இளவரசி ஜலந்தரை என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் வேறு யாரும் அல்ல, துரியோதனனின் மனைவியான பானுமதிக்கு இளைய சகோதரிதான். இந்த பெண்ணை மணந்து கொண்டதன் மூலம் பீமனும் துரியோதனனும் சகலைகளாக மாறினர். இவர் மூலம் பிறந்த மகனுக்கோ சார்வகன் என்ற பெயர் வைத்தார்கள். போரில் இவனும் கொல்லப்பட்டான். பாண்டவர்கள் அனைவருமே தங்களுடைய வாரிசுகளை போரில் இழந்தார்கள். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த மற்றும் ஒரு நெருங்கிய உறவு சகலை என்ற உறவே ஆகும். மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.